தமிழகத்தில் 2 வாரங்களுக்கு ஊரடங்கு நீட்டிக்க வேண்டும் என்று முதல்வரிடம் மருத்துவ நிபுணர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழக மருத்துவக் குழுவினர் தற்பொழுது 2 மணி நேரம் ஆலோசனை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவக் குழுவினுடைய பிரதிநிதிகள் 2 மணி நேர ஆலோசனையில் 14 நாட்கள் இந்த ஊரடங்கை நீட்டிக்க வேண்டும் என்றும், அதாவது தமிழகத்தில் 2 வாரங்களுக்கு ஊரடங்கை நீட்டிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்ததாக விளக்கம் அளித்தனர். மேலும் தமிழகத்தில் பொது சுகாதார திட்டம் சிறப்பாக இருப்பதால் கொரோனாவுக்கு எதிரான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் முழுவீச்சுடன் செயல்படுவதற்கான சூழல் தமிழகத்தில் இருப்பதாகவும், இருப்பினும் நோய் பரவாமல் தடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினர். தமிழகத்தில் 2 வாரங்களுக்கு ஊரடங்கை நீட்டிப்பது தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் கோரிக்கை விடுத்ததாகவும் அவர்கள் தெரிவித்தனர். தமிழக முதல்வருடனான ஆலோசனைக் கூட்டத்தின் பொழுது மருத்துவ நிபுணர்கள் இந்த பரிந்துரையை முன்வைத்திருக்கிறார்கள். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் பங்கேற்ற 19 மருத்துவர் குழுவினர் கொரோனா குறித்து வெளிநாட்டு நிபுணர்களின் ஆலோசனை பெற்றுள்ளதாகவும் கூறினார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது மூத்த செய்தியாளர் தேவாவிடம் கேட்கலாம். தேவா, தற்பொழுது 2 வாரங்கள் இந்த ஊரடங்கு நீட்டிப்பது தொடர்பாக முதலமைச்சரிடம் கோரப்பட்டதாக மருத்துவ குழுவினர் தெரிவித்திருக்கிறார்களே, இதனுடைய தகவலை விரிவாக பதிவு செய்யுங்கள். 144 தடையுத்தரவுக்கான அந்த காலம் முடியக்கூடிய ஒரு சூழலில் இப்பொழுது 19 பேர் கொண்ட ஒரு மருத்துவ குழுவினருடன் முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டார். 2 மணி நேரம் இந்த ஆலோசனையானது நடைபெற்றது. குறிப்பாக அந்த 19 பேரும் எதற்காக அமைக்கப்பட்டார்கள் என்றால், தமிழ்நாட்டில் கொரோனா நோயினுடைய தொற்று எப்படி இருக்கிறது, அந்த நோய்க்கான சிகிச்சைகள் எப்படி வழங்கப்பட்டு வருகிறது, மற்ற நாடுகளில் கொரோனா நோயினுடைய தாக்கம், அந்த கொரோனா நோயை கட்டுப்படுத்துவதற்காக அந்தந்த நாடுகள் மேற்கொண்ட சிகிச்சை முறைகள், மேலும் இந்த கொரோனாவை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கான என்னென்ன வழிமுறைகள் வகுக்க வேண்டும் என்பது குறித்து இந்த குழுவானது அமைக்கப்பட்டது. இந்த குழு பல்வேறு கருத்துக்களை முதலமைச்சரிடம் பரிமாறிக்கொண்டார்கள். குறிப்பாக இங்கு சென்னையில் இருப்பவர்கள் சென்னையில் நேரடியாக தலைமைச் செயலகம் வந்து முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தினர். மற்ற ஊர்களில் உள்ள மருத்துவ வல்லுநர்கள் அவர்கள் காணொலி மூலமாக இந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் உலக நாடுகளில் உள்ள நிலவரங்கள் மற்றும் இந்த நோயை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து விரிவான ஆலோசனையானது நடத்தப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்தை பதிலாக இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு முன்பாக நேற்றே முதலமைச்சர் ஒரு தகவலை தெரிவித்திருந்தார். குறிப்பாக 144 தடை உத்தரவு எவ்வளவு நாட்கள் நீட்டிக்கப்படுமா என்பது குறித்த ஒரு கேள்விக்கு மருத்துவ குழுவினருடனும் ஆலோசித்து விட்டு தான் இந்த முடிவை எடுக்க முடியும் என்று தெரிவித்திருந்தார். எனவே அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த ஆலோசனை கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே இருந்தது. இந்த கூட்டத்தில் இந்த கொரோனா நோயின் பரவலை கட்டுப்படுத்தவும், இந்த கொரோனா நோயாளிகளை முழுமையாக கண்டறியவும் எவ்வளவு நாட்கள் தேவைப்படும் என்று முதலமைச்சர் கேட்டிருக்கிறார். மருத்துவர்கள் தரப்பில் மேலும் 14 நாட்கள் இந்த 144 தடை உத்தரவை நீட்டிக்கக்கூடிய பட்சத்தில் இந்த கொரோனா நோயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு மருத்துவத்துறை தரப்பிலிருந்து எளிதாக இருக்கும் என்ற ஒரு பரிந்துரையை வழங்கியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த பரிந்துரையின் அடிப்படையில் தமிழக அரசிடமிருந்து அடுத்த கட்டமாக அந்த 144 தடை உத்தரவை நீட்டிப்பது தொடர்பான அறிவிப்பு விரைவிலேயே வெளியாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இணைப்பிலிருந்து தகவலை பதிவு செய்ததற்கு நன்றி தேவா. முதலமைச்சருடனான ஆலோசனைக்கு பின்னர் மருத்துவ குழுவினர் செய்தியாளர்கள் சந்தித்து தெரிவித்த கருத்துக்களை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். அது வச்சு நாங்கள் உங்களுக்கு இப்போ வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட எஃபர்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஆல் டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஹேவ் பீன் மேட் பை த கவர்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தமிழ்நாடுல இருக்கிறது பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால நம்மளோட கெப்பாசிட்டி டு டிடெக்ட் த கேஸ் ஏர்லி, இல்லை கிளஸ்டர்ஸ் ஃபீல்டில் இருக்கும்போது நம்மளால் ஈஸியாக டிடெக்ட் பண்ண முடியுது. ஸோ அதோட ஸ்ட்ரென்த்து, அதை நம்ம இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், அதை பற்றி நாங்கள் பேசணும். 2வது, பெட்ஸ், ஹாஸ்பிட்டல் பெட்ஸும் நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். பேஷண்ட் நீட்ஸ், பேஷண்ட்ஸோட ரிக்குவயர்மெண்ட்ஸ், அவங்க ஃபேமிலியோட ரிக்குவயர்மெண்ட்லேயும் கவர்மெண்ட் நிறைய ஸ்டெப் எடுத்திருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்டர்ஸ், அவங்க தான் நம்மளோட ஒர்க் ஃபோர்ஸ் ஃபீல்டில் இந்த கோவிட் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுற டாக்டர்ஸ், நர்சஸ், எல்லாரும் ஹெல்த் ஒர்க்கர்ஸோட சேஃப்டிக்கும் நிறையா எஃபர்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அவங்க ஃபீல்டில் நல்லா இருந்தாங்க, அவங்களால இந்த கோவிட் பேட்டில் ஃபைட் பண்ண முடியும். ஸோ ஆனால் எல்லா எஃபர்ட் எடுத்தாலும் இது வரைக்கும் கேசஸ் ஹவ் பீன் இன்க்ரீஸிங். இந்த பாஸ்ட் 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. அதனால் எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, இந்த லாக்டவுன் இன்னும் 14 டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இதுதான் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன். த
தமிழகத்தில் 2 வாரங்களுக்கு ஊரடங்கு நீட்டிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் மருத்துவ நிபுணர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை மாலை 5 மணியளவில் மூத்த அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்த இருக்கக்கூடிய ஒரு சூழலில், தமிழக அமைச்சரவைக் கூட்டம் நாளை நடைபெற உள்ள சூழலில், ஊரடங்கு நீட்டிப்பது தொடர்பாக 19 பேர் அடங்கிய மருத்துவ குழு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் ஒரு பரிந்துரையை அளித்திருக்கிறார்கள். அதில் 2 வாரங்களுக்கு, அதாவது 14 நாட்களுக்கு ஊரடங்கை நீட்டிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். தமிழகத்தில் பொது சுகாதார திட்டம் சிறப்பாக செயல்படுவதால் கொரோனாவுக்கு எதிரான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், அதே சமயத்தில் வீடு வீடாக சென்று ஆய்வு நடத்துவதற்கு ஏதுவான சூழலை ஏற்படுத்துவதற்காக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் மருத்துவர் பிரதீபா பேட்டியளித்தார். அதில் பல்வேறு விஷயங்களை முன்னிறுத்தியிருந்தார். 2 வாரங்களுக்கு ஊரடங்கு நீட்டிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தியிருப்பதாக பிரதீபா கூறினார்.